எல்லாரும் கதை கேட்க தயாரா இருக்கீங்களா வாங்க நாம நேரா கதைக்குள்ள போலாம் அத்தியாயம் நாற்பது மந்திர ஆலோசனை போன அத்தியாயத்தை நாம எப்படி நிறுத்தணும் அவங்க எல்லாருமா சேர்ந்து எதிர இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தை நோக்கி போறாங்க அப்படின்னு நிறுத்தினோம் இல்லையா இப்ப வாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி இந்த அத்தியாயத்துல நாம கதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் அவங்க எல்லாரும் அந்த மண்டபத்தை நோக்கி போயிட்டு இருக்கப்ப வந்தியத்தேவன் ஆழ்வார் கிட்ட வந்து இது என்ன இளவரசர் இப்படி செய்யறாரு குத்து சண்டை போட்டாரு கத்தி சண்டையில இறங்கிட்டாரு சொல்லிட்டா சண்டை ஆரம்பிக்க கூடாதா இளவரசருடைய ரொம்ப ஆபத்தா இருக்கும் போல இருக்குதே அப்படின்னு சொல்ல இளவரசர் அதை கேட்டுக்கிட்டே அவங்க பக்கத்துல வந்துடுறாரு ஆமா ஐயா என்னுடைய ஸ்நேகம் ரொம்ப ஆபத்தானதுதான் நேத்து ராத்திரியே அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே ஆபத்துக்கு உள்ளாகாம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சா என்கிட்ட இருந்து ரொம்ப தூரத்துல தான் நீங்க இருக்கணும் இளவரசே அதுக்காக நான் சொல்லல உங்க பக்கத்துல இருக்கப்ப எந்த விதமான ஆபத்து வந்தாலும் அத நான் ஏத்துக்க தயார் ஆனா நீங்க இப்படி திடீர் திடீர்னு அப்படின்னு சொல்ல நம்ம ஆழ்வார்க்கடையான் குறுக்கிட்டு என்ன தம்பி இது புரியலையா உனக்கு எதிர வரவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இளவரசர் அப்படி ஒரு காரியம் செஞ்சாரு வரவங்க யாரா இருந்தாலும் கத்தி சண்டைய நேரம் கொஞ்ச நின்னு பாப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்ல இளவரசரும் திருமலை சொல்றது சரிதான் ஆனாலும் என்னுடைய ஜாதக விசேஷமும் ஒண்ணு இருக்குது ஏன் கூட யாராவது சிநேகமா இருந்தாங்க அப்படின்னா அவங்க மத்தவங்க எல்லாருக்கும் பகைவர்கள் ஆயிடுவாங்க அதனால நான் யாரோட ாவது விரும்பினேன் அப்படின்னா அவங்க கூட அடிக்கடி சண்டை பிடிக்கிறது வழக்கம் இத பொருட்படுத்தாதவங்க என் கூட ஸ்னேகமா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம வந்தியத்தேவன் உடனே அப்படின்னா சரி இனிமே நீங்க தான் சண்டையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு காத்திருக்காம நானே ஆரம்பிச்சிடறேன் ஆனா இளவரசி அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்காக ஒரு செய்தி கொண்டு வந்தேன் ரொம்ப முக்கியமான செய்தி அதை நான் சொல்லவே மறந்துட்டேன் அத இப்பவே சொல்லிடணும் அப்படின்னு விரும்புறேன் சொல்லியே ஆகணும் நீங்க அதை விரும்பல அப்படின்னா மறுபடியும் வேணா கத்திய எடுங்க வேண்டாம் வேண்டாம் என்ன செய்தி சொல்லுங்க நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்றாரு நம்மள சுத்தி நின்ன கூட்டத்துல ஒரு பொண்ணு நின்னுட்டு இருந்தா இல்லையா அவளுடைய கண் வீச்சுக்கு கூட நான் தோத்துட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த பெண் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது அவளை நான் சரியா பாக்கல அப்படி பாக்குற பழக்கமும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னதோ இளவரசே அவதான் உங்களுக்கு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கா நான் சொல்ல மறந்துட்டேன் எப்படி சொல்றது உங்களை பார்த்ததுல இருந்தே தொடர்ந்து உங்க கூட சண்டை போடுறதுக்கும் தலையில வீடு இழிஞ்சு விடாம தப்பிக்கிறதுக்குமே சரியா இருக்குது அதனாலதான் சரியான சந்தர்ப்பமே கிடைக்கல திடீர்னு அந்த பொண்ணை பார்த்ததும் தான் அவ சொன்ன செய்தியே எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்பதான் கொஞ்சம் அசந்து போயிட்டேன் அந்த சமயம் பார்த்துதான் நீங்க என்னுடைய கத்தியும் தட்டி விட்டுட்டீங்க போகட்டும் அந்த பொண்ணு யாரு அவ எதுக்காக எனக்கு செய்தி சொல்லி அனுப்பணும் அப்படின்னு கேட்டதும் ஐயா அவதான் பூங்குழலி அழகான பெயர் ஆனா நான் அந்த பெயரை கேள்விப்பட்டதே இல்லையே ஐயா சமுத்திரகுமாரி அப்படிங்கிற பெயராத உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா சமுத்திரகுமாரி அப்படி ஒரு பெயரும் எனக்கு ஞாபகத்துக்கு இல்ல அவளை பார்த்ததா கூட எனக்கு ஞாபகமே இல்லை தயவு செய்து கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க உங்களுக்கு அவ ஞாபகம் இல்ல தெரிஞ்சா அந்த பொண்ணோட நெஞ்சே கோடிக்கரையில இருந்து நீங்க இங்க வந்து சேரதுக்காக படகுல ஏற இருந்தீங்க அப்ப ஒரு பொண்ணு படகு விட்டுட்டு வந்தா அவளை பார்த்து நீங்க வியந்து போய் அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கு தலைவர் கிட்ட கேட்டீங்க அவரு இவ என்னுடைய குமாரி அப்படின்னு சொல்ல ஓஹோ இவ உங்களுடைய குமாரியா நான் சமுத்திரகுமாரி குமாரி நினைச்சேன் அப்படின்னு சொல்லிங்க அத அந்த பொண்ணு மறக்காம இன்னும் ஞாபகம் வச்சிட்டு இருக்கா அந்த பொண்ணோட உதவியாலதான் நானும் கடல் கடந்து இலங்கைக்கே வர முடிஞ்சது அப்படின்னு சொல்ல நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு லேசா கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருது ஆனா கோடிக்கரையில இருக்கும் சமுத்திர இங்க அனுராதபுரத்துல என்ன வேலை இவங்க கூட எதுக்காக வந்திருக்கா ஒருவேளை உங்களை தேடிட்டு வந்திருக்காளோ இல்ல இல்ல அப்படி ஒரு நாள் இருக்காது என்ன தேடி வர அவசியமும் இல்ல யாரையாவது தேடி வந்திருந்தா அப்படின்னா உங்களதான் தான் தேடி வந்திருப்பா எதுக்காக வந்திருக்கா தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தியத்தேவன் கொஞ்சம் தூரத்துல சேனாதிபதி பக்கத்துல வந்துட்டு இருக்க பூங்குழலிய பாக்குறான் அவ குனிஞ்ச தலை நிம்மராத மாதிரி நடந்து வரா ஆனாலும் அவளுடைய கவனம் எல்லாம் இளவரசர்கிட்டயே இருந்தது அவங்க மூணு பேரும் அவளை பத்தி தான் பேசிட்டு வராங்க அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இல்லனா அப்படி குளிஞ்ச தலை நிம்முறாம வர பொண்ணாவ ஒரு வழியா அந்த பால் மண்டபத்துக்கு அவங்க எல்லாரும் வந்து சேர்றாங்க மண்டபத்துக்கு நடுவுல ஒரு மேடான பீடம் இருக்குது அங்க இளவரசர் சேனாதிபதி பார்த்திபேந்திரன் மூணு பேரும் உட்கார்ந்துக்கிறாங்க மந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடையானும் கொஞ்சம் தள்ளி நின்னுக்குறாங்க ஒரு தூணோட மறைவுக்கு பின்னாடி பூங்குழலி வந்து நின்னுக்குறா அங்கிருந்தபடியே அவளால இளவரசரையும் மந்தியத்தேவனையும் பார்க்க முடிஞ்சது அந்த மண்டபத்தை சுத்தி வீரர்கள் ரெண்டு வரிசையில நிக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் தூரத்துல குதிரைகள் யானைகள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இளவரசர் பார்த்திபேந்திரனை பார்த்து என்னுடைய அண்ணனும் தாத்தாவும் என்ன செய்தி சொல்லி அனுப்பி இருக்காங்க கேட்க நான் ஆவலா இருக்கேன் அப்படின்னு சொல்ல இளவரசி சூழ ராஜ்யம் பெரிய இருக்குது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆமா ஐயா சக்கரவர்த்தி ரொம்ப நாளா நோய்வாய்ப்பட்டு இருக்குறாரே அபாயம் அது மட்டும் இல்ல சாம்ராஜ்யத்துக்கே பேர் ஆபத்து வந்திருக்குது பெரிய அதிகாரிகள் எல்லாம் துரோகிகளா மாறிட்டாங்க உங்களுடைய அண்ணனுக்கு உரிய பட்டம் அவருக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிவபக்தி வேஷம் போட்டுட்டு சுத்திட்டு இருக்க மதுராந்தகருக்கு அந்த பட்டத்தை கட்ட முடிவு செஞ்சுட்டாங்க இந்த திட்டத்துல நிறைய சிற்றரசர்கள் துரோகிகளா மாறி இந்த சதியில ஈடுபட்டுட்டு இருக்காங்க ஆனா அவங்கள எல்லாம் பத்தி இங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேணாம் ஏன்னா படதிசை படையும் தென் திசை படையும் நம்மளுடைய வசத்துல தான் இருக்குது உங்களுடைய தாத்தாவும் கொடும்பாலூர் பெரிய வேளாரும் நம்ம பக்கம் இருக்காங்க இவங்களோட உதவியை கொண்டு நாம கண்டிப்பா அந்த சதிகாரர்களை சின்ன பின்னமாக்கிடலாம் ஆனா எதிரிகளுக்கு நம்ம ரொம்ப நாள் இடம் கொடுக்க கூடாது அதனால உங்களை உடனே காஞ்சிக்கு கூட்டிட்டு வரும்படி உங்களுடைய அண்ணனும் தாத்தாவும் என்னை அனுப்பி வச்சிருக்காங்க

சோழ சிம்மாசனத்துல உங்களை அமர்த்தி முடிசூட்டி விட்டு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கப்ப இவ்வளவு நேரம் அவர் சொல்லிட்டு வந்தத ரொம்ப கவனத்தோடையும் மரியாதையோடையும் கேட்டுட்டு வந்த நம்ம இளவரசர் இப்ப அவருடைய காதுகளை மூடிட்டு வேண்டாம் அந்த மாதிரியான விபரீத வார்த்தைகளை சொல்லாதீங்க சோழ சிம்மாசனத்துக்கும் எனக்கும் ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அது உங்களுடைய அண்ணனுடைய இஷ்டம் உங்களுடைய இஷ்டம் நீங்க ரெண்டு பேரும் பேசி ஆனா சதிகாரர்களை ஒழிக்கிறதுல நீங்க ரெண்டு பேரும் ஒன்றுபட்டு செயல்படணும் அதனால உடனே நீங்க காஞ்சிக்கு பழுவேட்டையர்களையும் சம்புவரியர்களையும் பூண்டோட அழிப்போம் சிவபக்தி வேஷம் போட்டுட்டு சுத்திட்டு இருக்க மதுராந்தகரை சிவலோகத்துக்கே அனுப்பி வைப்போம் அதுக்கப்புறம் நீங்களும் உங்களுடைய அண்ணன் யோசிச்சு உங்க இஷ்டப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்ல ஐயா எல்லாமே நாமே முடிவு செஞ்சா எப்படி என்னுடைய தந்தை சக்கரவர்த்தி அவருடைய விருப்பம் என்னான்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா ஒருவேளை அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு அந்தரக செய்தி ஏதாவது வந்ததா இளவரசி இந்த சந்தர்ப்பத்துல உண்மையை சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியம் மூடி வைக்கிறதால எந்த பயனும் இல்ல சக்கரவர்த்தி இப்ப சுதந்திர மன்னரா இல்ல பழுவேட்டையர்களுடைய சிறையில இருக்காரு அவங்களுடைய அனுமதி இல்லாம யாரும் சக்கரவர்த்திய பார்க்கவே முடியாது பேசவும் முடியாது அப்படி இருக்கிறப்ப அவருடைய விருப்பத்தை எப்படி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அதனாலதான் அவரை காஞ்சிக்கு வர சொல்றதுக்காக உங்களுடைய அண்ணன் நிறைய முயற்சிகளை செஞ்சாரு பொன்னால மாளிகையை கட்டினாரு அதுக்கு சக்கரவர்த்தி வரணும் அப்படின்னு செய்தியும் சொல்லி அனுப்புனாரு ஆனா சக்கரவர்த்தி கிட்ட இருந்து எந்த பதில் ஓலையும் வரல என்னுடைய அப்பா உடம்பு சரியில்லாம இருக்கிறதும் அவரால நடக்க முடியாது அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் விஷயம்தானே இளவரசி உங்களுடைய அப்பா மூன்று உலகங்களுடைய சக்கரவர்த்தி காஞ்சிக்கு காலால நடந்து வரணுமா என்ன யானைகள் குதிரைகள் இல்லையா வண்டி வாகனங்கள் இல்லையா இவ்வளவு ஏன் அவரை தலையில தூக்கிட்டு வர்றதுக்கு ஆயிரம் பதினாறாயிரம் சிற்றரசர்கள் போட்டி போட்டுட்டு முன்னாடி வர மாட்டாங்களா என்ன காரணம் அதெல்லாம் கிடையாது பழுவேட்டையர்களுடைய துரோகம்தான் காரணம் தஞ்சை அரண்மனை இப்ப சக்கரவர்த்திக்கு சிறையா மாறிடுச்சு இளவரசே உங்களுடைய காப்பாத்தணும் அந்த வார்த்தைகள் இளவரசருடைய மனச ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு அவருடைய முகத்துல கவலைக்கான அறிகுறி தெரிய ஆரம்பிச்சது இளவரசர் கொஞ்ச நேரம் சிந்தனையில ஆழ்ந்துட்டு சேனாதிபதிய பாக்குறாரு தளபதி உங்களுடைய யோசனை என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் வந்திருந்தாரு அவரு என்னுடைய அப்பாவுடைய அந்தரங்க சிநேகிதர் அவரு என்னை இந்த இலங்கையிலேயே இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும்படி சொன்னாரு அத நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க இங்க சண்டை ஒண்ணு நடக்கல நான் எதுக்காக இருக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு சமாதானம் சொன்னீங்க முதன் மந்திரி இதோ இங்க வைஷ்ணவர்கிட்ட அதே யோசனைய திரும்ப சொல்லி அனுப்பி இருக்காரு என்னுடைய அக்கா மேல நான் எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கேன் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க சொன்ன வார்த்தைய நான் என்னைக்கும் தட்ட மாட்டேன் அவங்க சொல்லிதான் நான் இலங்கைக்கே வந்தேன் இளைய பிராட்டி இதோ இந்த வானர் குலத்து வீரன் கிட்ட ஒரு செய்திய சொல்லி அனுப்பியிருக்காங்க

அத கேட்டதும் என்னுடைய கருத்தை நான் மாத்திக்கிட்டேன் நீங்க உடனே புறப்பட்டு காஞ்சிக்கு போகணும் அப்படின்னு எனக்கு இப்ப தோணுது அப்படின்னு சொல்றாரு அப்ப இவ்வளவு நேரமா தூணுக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு அவரையே பாத்துட்டு இருந்த பூங்குழலிய இளவரசர் பாக்குறாரு பாத்துட்டு அந்த பொண்ணு யாரு என்னதான் செய்தி கொண்டு வந்திருக்கா அப்படின்னு கேட்க அத அவளே சொல்லட்டும் அப்படின்னு சொல்றாரு உடனே பூங்குழலி தயங்கி தயங்கி முன்னாடி நடந்து வரா இளவரசருக்கு முன்னாடி வந்து நின்னுக்குறா நாலு பக்கமும் சுத்தி பாக்குறா சேனாதிபதிய பாக்குறா பாத்திவேந்திரன பாக்குறா கொஞ்ச தூரத்துல நிக்க கூடிய நம்மளுடைய வந்தியத்தேவனையும் ஆழ்வார்க்கடையானையும் பாக்குறா ஆனா இளவரசர மட்டும் அவளால ஏறிட்டே பார்க்க முடியல பெண்ணே சொல் சீக்கிரம் அப்படின்னு சேனாதிபதி சொல்ல பூங்குழலி ஏதோ சொல்ல முயற்சி செய்யறான் ஆனா வார்த்தைகளே வரல அப்ப நம்ம அருள்மொழிவர்மர் ஆஹா இந்த உலகமே ஊமை ஆயிடுச்சு போல இருக்குதே அப்படின்னு சொன்னதும் அவன் நிமிந்து இளவரசரை பாக்குறா அடுத்த நிமிஷமே அவளுடைய கண்கள்ல இருந்து அப்படியே தண்ணீர் கொட்டுது உடனே அங்கிருந்து ஓடி போயிடுறா ஓடி போய் தூரத்துல இருக்கக்கூடிய மரங்களுக்குள்ள மறைஞ்சிடுறா எல்லோரும் அப்படியே வியந்து போய் அதை பார்த்துட்டே நிக்கிறாங்க அப்ப வந்தியத்தேவன் முன்னாடி வந்து ஐயா இவ முன்னாடி ஒரு தடவை கூட இப்படிதான் ஓடி போயிட்டா நான் தொடர்ந்து போய் அவளை பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல அப்படியே செய் ஆனா அதுக்குள்ள அவ என்ன கொண்டு வந்திருக்கா அப்படிங்கிறத சேனாதிபதி சொல்லட்டும் இளவரசி உங்களை கூட்டிட்டு போறதுக்காக பழுவேட்டையர்கள் அனுப்பியிருக்காங்க அவங்க எல்லாரும் தொண்டைமான் ஆற்று கால்வாயில புகுந்து மறைவான இடத்துல வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு இத்தோட இந்த அத்தியாயமும் முடிவுக்கு வருது அடுத்த அத்தியாயத்துல எதுக்காக இளவரசர் சிறப்பிடிச்சுட்டு வரும்படி பழுவேட்டையர்கள் போர் வீரர்களை அனுப்பியிருக்காங்க இத குறிச்சு இளவரசர் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படிங்கறத பத்தியெல்லாம் எல்லாம் நாம அடுத்த அத்தியாயத்துல கதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்